வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நல்லா சூப்பராக வெயிட்டும் போடக்கூடிய குழந்தைங்களோட போன்ஸு மசில்ஸு எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங்காகக்கூடிய ஒரு சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க நல்லா புசு புசுன்னு நல்லா திடகாத்திரமாக வளருவாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபியை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லன்ச் டைம்லையோ இல்லை ஸ்நாக்ஸ் டைம்லேயோ நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு துண்டு பனானா நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நேந்திரம் பனானா சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வெயிட் போடும் இப்போ இது கூட ஒரு மூணு முந்திரி நாலஞ்சு ட்ரை கிரேப்ஸை சேர்த்திருக்கேன் முந்திரியை ஊற வச்சும் சேர்க்கலாம் அப்படியேவும் சேர்க்கலாம் இது கூட ஒரு ஏலக்காய் விதைகள் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் விதைகளை வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் பாலும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க சாஃப்டாக இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு மோஷன் டைட் ஆகுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம பனானா சேர்த்து செய்கிறோம் இப்போது இதை வந்து நல்லா வறுத்துருங்க ஒரு லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கோதுமை மாவை நல்லா வறுத்து செய்யும்போது தான் ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் கருக விட்டுறாதீங்க இப்போது இதை நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு தண்ணி தேவைப்பட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பனானா முந்திரி அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸு பால் எல்லாம் சேர்த்த பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் பனானா நல்லா சூப்பராக வெயிட் போடும் அது கூட நம்ம இன்னைக்கு முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஒரு மூணு முந்திரி சேர்த்துக்கோங்க பாதாம் சேர்க்கறதுனாலும் ஊற வச்சு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு சேர்த்து நல்லா அரைச்சிருங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க இப்போ இது கூட நம்ம ஸ்வீட் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த பனானாவில் இருக்கிற ஸ்வீட்டே போதும் குழந்தைக்கு இது எல்லாமே நல்லா சூப்பராக வெயிட்டும் போடும் பாலும் சேர்த்துருக்கோம் அதுவுமே நல்லா வெயிட் போடும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியது தான் இந்த மாதிரி பனானா கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா மிதமான சூட்டில் இருக்கும்போதே ஊட்டி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாத அளவுக்கு ஒரு கப்பு கொடுத்தாலும் ஃபுட் ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்ருவாங்க இது வந்து நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு எட்டு மாதத்துலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லன்ச் டைம்லேயோ ஸ்நாக்ஸ் டைம்லேயோ கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்